செப்டம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை 18ஆம் தேதி சர்வரி ஆண்டு புரட்டாசி 2ஆம் நாள் அம்பாள் வழிபாடு சாலச் சிறந்தது. நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5 மணி வரை, ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, கடகத்தில் சுக்கிரன், கன்னியில் சூரியன், புதன், சந்திரன், விருச்சகத்தில் கேது, தனுசில் குரு, சனி. பெருமாள் வழிபாடும் அம்பாள் வழிபாடும் செய்வது உத்தமம். ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, நீண்ட நாள் செய்ய முடியாத வேலைகளை செய்து முடிப்பீர்கள். தொழிலில் வாடிக்கையாளர்களிடம் அமைதியுடன் நடக்கவும். பொருளாதாரம் மேம்படும். மனதில் நினைத்த எண்ணங்கள் நிறைவேறும். பணியில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். தொழிலில் எண்ணிய லாபம் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 1. அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இழிப்பறுகள் அகலும். ரிஷபராசி அன்பர்களே, தாயின் ஆதரவால் கவலைகள் நீங்கும். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும். வாகனங்களின் மூலம் சில விரயங்கள் ஏற்படும். உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்களை அனுசரித்து செல்லவும். பங்குதாரர்களின் ஆதரவால் தொழிலில் அபிவிருத்தி உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5. கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள் நீங்கும். மிதுன ராசி அன்பர்களே, பொதுக்கூட்ட பேச்சுகளின் மூலம் எதிர்பார்த்த ஆதரவு காலதாமதமாக கிடைக்கும். செய்தொழிலில் புதியவர்களின் முதலீடுகள் அதிகரிக்கும். புதிய செயல் திட்டங்களை செயல்படுத்த முயல்வீர்கள். சுய தொழிலின் மூலம் சுப செய்திகள் கிடைக்கும். உடன் பணிபுரிபவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 4. மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு காலதாமதம் நேரிடலாம். அதாவது மிதுனராசி அன்பர்கள், பாரிஸ் கார்னரில் இருக்கிற காளிகாம்பாவை வழிபடுவது உங்களுக்கு சாலச் சிறந்தது. கடகராசி அன்பர்களே, வெளியூர் தொழில் முயற்சிகளால் லாபமடைவீர்கள். பணியில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளை சுமூகமாக முடிக்க முயல்வீர்கள். நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். வாகன பயணங்களின் மூலம் உங்களுக்கு லாபம் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 5. புனர்பூசம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். சிம்மராசி அன்பர்களே, வெளி வட்டாரங்களில் செல்வாக்கு உயரும். நீண்ட நாள் எண்ணிய எண்ணங்களை தைரியத்துடன் நடைமுறைப்படுத்துவீர்கள். உயர் அதிகாரிகளின் உதவிகளால் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். தொழில் முன்னேற்றத்திற்காக புதிய முயற்சிகளை மேற்கொள்ளுகின்ற ஒரு நல்ல நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 1. மகம், பூரம், உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உயரும். கன்னியாராசி அன்பர்களே, கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும். ஆன்மீகம் தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். வாக்கு வன்மையால் லாபம் உண்டாகும். சுய தொழிலில் மேன்மையான சூழல் அமையும். மனக்கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 7. உத்திரம், அஸ்தம், சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். கன்னியாராசி அன்பர்களை நிறைய பேர் பயமுறுத்துவாங்க, உங்களுக்கு அப்படி நடக்கும் இப்படி நடக்குன்னு. உங்களுக்கு நன்மை மட்டுமே நடக்கும், கவலைப்படாதீர்கள். துலாம் ராசி நண்பர்களே, எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும். அந்நியர்களின் நட்புகள் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையும். மகான்களின் ஆசைகள் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவுகளால் சுபிட்சம் ஏற்படும். சர்வதேச வணிகத்தில் எதிர்பார்த்த பொருள் லாபம் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 8. சித்திரை, சுவாதி, விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். ஒரு 20 டேஸ் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா துளாராசிக்காரர்களுக்கு இந்த வேலையில் பிரச்சனை வரா மாதிரி ஒரு சூழல் இருக்குது.
விருச்சிகராசி அன்பர்களே, நண்பர்களின் மூலம் சுபவிரயங்கள் உண்டாகும். கூட்டாளிகளுடன் இணைந்து விருந்துகளில் ஈடுபட்டு மனம் மகிழ்வீர்கள். உயர் அதிகாரிகளிடம் நிதானத்துடன் செயல்படவும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். மனைவி வழி உறவுகளின் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 2 விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சுபவிரயங்கள் உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றியடைவீர்கள். மனதில் இருந்து வந்த கவலைகள் குறையும். உயர் அதிகாரிகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். பழைய நினைவுகளின் மூலம் மனதில் மாற்றமான சூழல் உண்டாகும். இழுபறியாக இருந்து வந்த தன வரவுகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 9 மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான நாள். மகர ராசி அன்பர்களே, வாரிசுகளின் உடல் நலத்தில் கவனம் வேண்டும். கூட்டாளிகளிடம் அனுசரித்து செல்ல வேண்டும். நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் தோன்றும். மனைகள் தொடர்பான செயல்பாடுகளில் நிதானம் வேண்டும். கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 3 உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. கும்பராசி அன்பர்களே, வர்த்தகம் தொடர்பான பணிகளில் லாபம் உண்டாகும். நீர்நிலைய பணிகளில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தர்க்க விவாதங்களின் மூலம் கீர்த்தி உண்டாகும். தொழிலில் இழந்த பொருட்களை மீட்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அரசாங்கத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கின்ற நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 6 அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கீர்த்தி உண்டாகும். மீனராசி அன்பர்களே, மாணவர்களுக்கு கல்வி பயிலும் விதத்தில் மாற்றங்கள் உண்டாகும். நுட்பங்களை கற்பதில் ஆர்வம் ஏற்படும். நிர்வாக பொறுப்பில் இருப்பவர்கள் கவனத்துடன் இருக்கவும். தொழில் சார்ந்த அலைச்சல்களால் மனச்சோர்வு உண்டாகும். ஆன்மீகம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் 4 பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படும். வணக்கம். You